செந்தூர பூவே சீரியலில் இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ராஜலட்சுமி அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க, துரை வந்து போனால் போட்டோம், நாங்கள் வந்து உங்கள் கூடயே இருக்கோம்ல, வைராக்கியத்தை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கயல், கனி, துரை, பிரியாலாம் வந்து ரோஜா எழுதி வச்ச அந்த லெட்டரை வந்து ராஜலட்சுமி அம்மா கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அவங்களும் வந்து இதை பார்த்துட்டு வந்து அதுதானே ரோஜா வந்து போயிட்டால அதுக்கப்புறம் என்ன துரை நீ வந்து புது வாழ்க்கை ஆரம்பி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கயலும் கனியும் வந்து நாங்கள் வந்து உங்கள் கூட வந்து வரமாட்டோம், நாங்கள் அப்பா கூட தான் போவோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம கனி வந்து பார்த்திங்கன்னா ரோஜாக்கு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜலட்சுமி அம்மா வந்து கனி வந்து இப்படி பேசினதை கேட்டு அவங்க மனசு இறங்கி இது மாதிரி வந்து என் மருமகளை எங்கே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து துரை வந்து ரோஜா எங்கே தேடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோஜாவோட குடும்பம்லாம் வந்து காரில் விட்டு இறங்குது. அப்போ ரோஜாவை வந்து அவங்க தான் வந்து காப்பாற்றி வந்து துரை கிட்டே வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி வந்து ரோஜா கிட்டே வந்து இது மாதிரி என்னை மன்னிச்சிடுமா அப்படின்றாங்க. ரோஜா வந்து அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி அம்மா வந்து ரோஜா எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீரியலே முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.